அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு சாமி சுகம் கொடுக்கும் ஒரு நிகழ்வு இந்த வசனத்தில் இருக்கப்படுகிறது. அவர் திமிர்வாதக்கர் முடக்குவாத வந்த ஒருவரைக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். மத்தேயோ 9:2-6-7 வசனங்கள். அங்கேயே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே, திடன்குள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சுகத்தை கொடுக்கும் ஒரு நிகழ்வு அந்த காலத்தில் நடந்தது. நம்ம இப்பொழுதும் அவர் சுகத்தை கொடுக்கிறார் எல்லோருக்கும். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகளிர் திறனுக்குள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது என்று சொல்லுகிறார். திமிர்வாதக்காரன் என்றால் முடக்குவாதம், கைகால் முடக்கப்பட்டு வீட்டிலே படுத்து கிடக்கிறார்கள், அவள் பேச முடியாத அந்த திமிர்வாத அவர்களை தான் திமிர்வாதக்காரர்கள் சொல்வார்கள். அவர்களை என்ன திமிர்னா, திமிர் கிடையாது, அதாவது நரம்புகள் அவர்களுக்கு செயலிழந்து போய்விடுகிறது, அதை தான் திமிர்வாதக்காரன் சொல்கிறார்கள். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறார். பாவத்தினால் வருகிற வியாதி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில வியாதிகள் பாவத்தினால் வரும், அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தான் மன்னிப்பு கோரி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். வெறும் மாத்திரை மருந்தினால் மாத்திரம் சில வியாதிகள் குணமாகாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மாத்திரமே குணமாகும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது தெரியும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்ப வேண்டும். இதில் பாருங்கள், 4 பேர் அவரை தூக்கி கொண்டு வராங்க. அந்த 4 பேர் நிமித்தமாக தான் இவர் சுகத்தை கொடுக்குறார். அந்த திமிர்வாதக்காரர் ரட்சிக்கப்பட்டவரா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரா, பிதாவை ஏற்றுக்கொண்டவரா எல்லாம் தெரியல யாரோ, ஆனால் அந்த 4 பேர் தெரியும். அவருக்கு இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தெரியும், ஏன்னா அவர் சுகம் கொடுக்க முடியும்ட்டு அவர். அதனால் அவங்க 4 பேர் அவரை தூக்கிட்டு கொண்டு வராங்க, கட்டில் போட்டு தூக்கிட்டு வராங்க. அப்படியா இருக்கும்போது இப்பொழுதும் நாம் அந்த மாதிரி பல பேருக்கு அது தெரியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியாது, சுகம் கொடுப்பாரான்னு கூட தெரியாது. உலகத்தில் நிறையா இறந்து போகிறது இந்த திமிர்வாதக்காரர்கள் தான், இந்த முடக்குவாதக்காரர்கள் தான் உலகத்தில் நிறையா இறந்து போகிறாங்களாம். படுக்கையிலே இருந்து அவர்களுக்கு மாத்திரம் மருந்து சுகம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது, முழுமையாக சுகம் கொடுக்காது. அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம தான், அவர் தான் அவங்களோட பாவத்தை மன்னிக்கணும். ஏதோ ஒரு பாவம், அது என்னென்னு தெரியாது, அது அவர்களுக்கே கூட தெரிஞ்சிருக்குமா என்ன தெரியாது, ஏன்னா அவர்கள் தெரியாமல் அறியாமல் கூட செய்திருக்கலாம். அதனால் பிசாசனமாக அவர்களை அந்த இக்கட்டில் கொண்டு வந்து மாட்ட விட்டுருவான். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த திமிர்வாதக்காரர்களைப் போல் முடக்குவாதத்தில் யார் யார் உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்கள் என்ன செய்திருந்தாலும் இயேசப்பா மன்னிங்க, கர்த்தா இயேசுவின் ரத்தத்தினால மன்னிங்க, அவர்களுக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின பாடுகள் பட்டியிறப்பா, அந்த பூரண சுகத்தை கொடுப்பீராக. இனிமேல் இந்த மாதிரி முடக்குவாதம் என்று ஒரு நோயே இருக்கக்கூடாது இயேசப்பா. யார் யார் வீட்டில் அப்படி இருக்கிறார்களோ பூர்ண சுகத்தை கொடுத்து எழுந்து நீ வீட்டுக்கு போய் என்று சொன்னது போல் அவர்கள் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக தேவர் உதயத்தில் வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படி செய்துவிட்ட கிருபையிலே இயேசு நாமத்தின் மூலம் ஆமென்.